Hi guys, welcome to my channel, Magalli. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ வந்து பார்க்க போறேன்னா மல்லிகை சாமான்ல இருந்து எப்படி நம்ம வந்து சேமிக்கலாம் அப்படிங்கற வீடியோ தான் இது. இதுல வந்து நம்ம என்னடா வந்து நம்ம சேமிக்க போறோம் அப்படினு நீங்க வந்து பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து பாருங்க. இல்லனா பிடிக்கலனா இப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்ம சேனலை பத்தி நான் சொல்லிடுறேன். நம்ம சேனல்ல சேவிங் रिलेटेड வீடியோ, மேக்கப் रिलेटेड வீடியோ வந்து போடுவேன். அந்த वीडियोसலாம் என்ன உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் தரேன். பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணிக்கோங்க. இல்ல वीडियोस வந்து நம்ம சேனல்ல போய் செக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சேவிங்ஸ்லயும் மேக்கப்லயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கறனால என்னோட பேஷனால நான் இந்த வீடியோஸ்லாம் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா என்னோட சேனல்ல வந்து ஹோ கிராசரி சேவிங் டிப்ஸ் அப்படின்னு இது நான் வந்து ஏன் போடுறேன்னா, இப்போ வந்து நம்ம மல்லிகை சாமான்லேருந்தும் நம்ம சேவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டுக்காருக்கு சில பேர் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து கேட்பாங்க, எங்கள் வீட்டுக்கார் கொடுக்குறதே 1000 ரூபாங்க, அந்த 1000 ரூபாய்க்கு மேலே எனக்கு வரவுக்கு மீறின செலவு தான் வருது, அதுலேயும் நான் வந்து சேவ் பண்ண முடியுமா அப்படின்னா, வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்ற கான்செப்டில் தான் நம்ம எல்லா மைண்ட் செட் எல்லாரோட மைண்ட் செட்டுமே அப்படி தான் இருக்குது. ஆனால் அதுலேயும் நம்ம சேவ் பண்ணலாம். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து போடுறேன். ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான். எப்படிலாம் அதுக்கு சில ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோம், அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கறது தான் இந்த வீடியோ. ஓகேவா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மளிகை சாமான் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வந்து வாங்கினீங்கன்னா, ஒரு நம்ம நார்மல் மளிகை கடையிலையும் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்லேயும் வாங்கக்கூடாது. அது ரொம்ப பெரிய பிளண்டர் மிஸ்டேக். ஏன்னா நம்ம சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால் நம்ம ஒரு 10 பொருள் நம்ம மளிகை லிஸ்ட்டில் வாங்கினோன்னா அதில் 10 ஐட்டம்னா ₹1 கம்மினா ₹10 சேவ் பண்ணலாம். அதனால் நீங்கள் ஒரு ஹோல்சேல் ஷாப்பில் வாங்குறது நல்லது. எம்ஆர்பியோட ₹2 குறைவான ஷாப்பில் வாங்குறது எப்போவுமே நல்லது. ஏன்னா நம்ம அவசரத்துக்கு வாங்குகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காம எம்ஆர்பியிலேருந்து ஒரு ₹2 ₹1 கொடுக்கறது குறையிறது ரொம்ப நல்லது, ரொம்ப ஒரு சூப்பரான விஷயமும் கூட. அடுத்தது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஒரு நார்மலாக இருக்கிற பெட்டி கடையில் உங்கள் வீட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கடையில் வந்து வாங்குவீங்க மார்க்கெட்டில் வந்து. ஏன்னா காயில் வந்து நம்ம என்னத்தை சேவ் பண்ண போகிறோம், நம்மளுக்கே இந்த ரோட்டில் இப்போ நம்ம வந்து ரோட்டில் இருக்கிற ரோட் சேல் கடையில் காய்கறி இருக்கிறவங்கக்கிட்ட ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட வாங்குவோம். அப்படி நீங்கள் வாங்கினா வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் எதுவுமே சேவ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் மார்க்கெட், உழவர் சந்தை அந்த மாதிரி இடத்துல போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காய்கறியும் ஃப்ரெஷ்ஷாக சீப்பாகவும் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டிலே வந்து கார்டனிங் பண்ணலாம். அந்தளவுக்கு பேருக்கு டைம் இல்லாததுனால நான் வந்து சொல்கிறேன், இங்கே வந்து அந்த மாதிரி மார்க்கெட்டில் போய் வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பர்டிகுலர் ஊரில் இருக்கோம், ஒரு சிட்டியில் இருக்கோம், அந்த சிட்டியில் இருக்கிற மார்க்கெட்டில் போய் நம்ம வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் வாங்கிடலாம். நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டான காய்கறிகளையும் கிடைக்கும். ஏன்னா இப்போல்லாம் எல்லாத்தையும் கழுவி வச்சாலே 1 வீக்கு மேலே வரும். ஸோ 1 மாதம் weekly once நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ். ஸ்நாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ்லாம் இப்போ எல்லாருக்கும் செய்ய டைம் இருக்காது. பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியான சில பயிறு வகைகள், ஹோம்மேட் ஃபுட்ஸ், எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஹோம்மேட் ஃபுட்ஸ் அந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கான ஜங்க்லேயும் இது காப்பாற்ற முடியும், நம்மளுக்கு உடம்பும் நல்லா இது ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த மூணு விஷயத்தில் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். இந்த மூணு விஷயத்தில் தான் நம்மளுக்கு வந்து செலவுகள் ஜாஸ்தியாகுது. இது வந்து மளிகை சாமான்க்கு சேமிப்பு திட்டம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மளிகை சாமான்லையும் சேவ் பண்ண முடியும், கிராசரி சேவிங் டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷில். இந்த வீடியோவில் லைக் ஷேர் பண்ணுங்கள். நான் பட்ஜெட் ஃபார் 7000 ரூபீஸ், 7000 ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் போட்டிருக்கேன், சூப்பரான பட்ஜெட். 10000 ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் போட்டிருக்கேன். சே அந்த வீடியோ வேணா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கா தெரியல ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.